முகமலரே, நீ இறைவனின் தாளில் காலையிலும் கதிரே, நீ கடவுளை துதிக்க எழு. சோலை முகமலரே, நீ இறைவனின் தாளில் வெழு. ஆண்டவன் குரலேசாலத்தவ குலமே, நீ அருள் தரும் வலியேசை. காலையிலும் கதிரே, நீ கடவுளை துதிக்க எழு. சோலை புது மலரே, தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவரே, என்னை மீட்டருளும், என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் என் கால்கள் நேர்வழியில் நிற்கின்றன. திரு அவையில் ஆண்டவரை புகழ்ந்திடுவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் ஆன்மாக்களின் நலனுக்காக உடலை ஒருக்க கற்பித்தீரே, அதனால் நாங்கள் பாவங்கள் அனைத்தையும் விட்டு விலகவும் பரிவிரக்கத்துடன் நீர் தந்தவும் கட்டளைகளை கடைபிடிக்கவும் எங்கள் இதயங்களுக்கு ஆற்றல் தருவீரா? உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 10:16-20 முடிய. எருசலேமே, உன்னை ஆளாக்கிறவர்களும் உன் மக்களும் சோதோம் குமோராவை போன்றவர்களாய் இருக்கின்றனர்.
நம் ஆண்டவரின் அறிவுரையை கேளுங்கள். அவர் தம் கட்டளைகளுக்கு செவி சாயுங்கள். உங்களை கழுவி தூய்மைப்படுத்துங்கள். உங்கள் தீச்செயலை என் திருமுன்னிருந்து அகற்றுங்கள். தீமை செய்தலை விட்டொழியுங்கள். நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள். நீதியை நாடி தேடுங்கள். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள். திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள். கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள். வாருங்கள், இப்பொழுது நாம் வழக்காடுவோம் என்கிறார் ஆண்டவர். உங்கள் பாவங்கள் கடுஞ்சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனி போல அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். மனமு வந்து நீங்கள் எனக்கு இணங்கி நடந்தால் நாட்டின் நற்கனிகளை உண்பீர்கள். மாறாக இணங்க மறுத்து எனக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தால் திண்ணமாய் வாளுக்கு இரையாவீர்கள். ஏனெனில் ஆண்டவர் தாமே இதை கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை. உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன. உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் தொழுவத்தின் ஆட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை. பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி? என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை? நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள். என் கட்டளைகளை தூக்கி எறிந்து விடுகின்றீர்கள். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன். நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன். உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன். நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நான் அருளும் மீட்பை கண்டடைவர். பல்லவி. தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர். ஆயத்தன் மந்தை காப்பர் போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். ஆயத்தன் மந்தை காப்பர் போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். எனக்கு எதிராக நீங்கள் இழைத்த குற்றங்கள் அனைத்தையும் விட்டுவிடுங்கள். புதிய இதயத்தையும் புதிய மனத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆயத்தன் மந்தை காப்பது போல ஆண்டவ நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 23 இறை வார்த்தைகள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தையும் தம் சீடரையும் பார்த்து கூறியது, மறைநூல் அறிஞரும் பரிசேயரும் மோசேயின் அதிகாரத்தை கொண்டிருக்கின்றனர். ஆகவே அவர்கள் என்னென்ன செய்யும்படி உங்களிடம் கூறுகிறார்களோ அவற்றையெல்லாம் கடைபிடித்து நடந்து வாருங்கள். ஆனால் அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனெனில் அவர்கள் சொல்வார்கள், செயலில் காட்ட மாட்டார்கள். சுமத்திற்கரிய பலுவான சுமைகளை கட்டி மக்களின் தோள்களில் அவர்கள் வைக்கிறார்கள்.
ஆனால் அவர்கள் தங்கள் விரலால் தொட்டு அசைக்க கூட முன்வரமாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்கிறார்கள். தங்கள் மறைநூல் வாசகப்பட்டைகளை அகலமாக்குகிறார்கள். அங்கியின் குஞ்சங்களை பெரிதாக்குகிறார்கள். விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விரும்புகிறார்கள். சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் ரபி என அழைப்பதையும் விரும்புகிறார்கள். ஆனால் நீங்கள் ரபி என அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் உங்களுக்கு போதகர் ஒருவரே. நீங்கள் யாவரும் சகோதர சகோதரிகள். இம்மண்ணுலகில் உள்ள எவரையும் தந்தை என நீங்கள் அழைக்க வேண்டாம், ஏனெனில் உங்கள் தந்தை ஒருவரே, அவர் விண்ணகத்தில் இருக்கிறார். நீங்கள் ஆசிரியர் எனவும் அழைக்கப்பட வேண்டாம், ஏனெனில் கிறிஸ்து ஒருவரே உங்கள் ஆசிரியர். உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டராக இருக்க வேண்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவர். ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, எனினும் உறைந்த பனிபோல் அவை வெண்மையாகும். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குற்றம் பாவம் தவறு நடக்கிறதென்றால் அந்த செயலுக்கு உடனடியாக ஆண்டவரிடம் மன்னிப்பு உண்டு. ஆனால் அந்த மனிதர் மனம் மாறி மனம் திருந்தி ஆண்டவரிடத்தில் வர வேண்டும். உங்கள் பாவங்கள் கடும் சிவப்பாயிருக்கின்றன, ஆனாலும் அவை உறைந்த பனி போல வெண்மையாகும் என்கிறார் இறைவன். இரத்த நிறமாய் அவை சிவந்திருக்கின்றன, எனினும் பஞ்சை போல் அவை வெண்மையாகும் என்கிறார். எனவே பாவம் இருக்கிற இடத்தில் ஆண்டவருடைய இரக்கமும் அருளும் மன்னிப்பும் உண்டு என்பதையே இந்த இறைவார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அதற்கு இந்த தவக்காலம் ஒரு மிகச்சிறந்த அருளின் ஆசிரின் காலம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவர் இருந்தார், ஆலயத்திற்கு தவறாமல் வருவார், திருப்பலியில் பங்கேற்பார், தேவ நற்கருணை உட்கொள்வார். அன்பிற்குரியவர்களே, தன் மனைவிக்கு நல்ல கணவனாகவும் தன் பிள்ளைகளுக்கு நல்ல தகப்பனாகவும் அவர் இருக்கிறார். நல்ல ஒரு வேலையை செய்து கொண்டிருந்ததால் வசதிக்கோ அன்றாட தேவைகளுக்கோ அவர்களுக்கு குறைவே இல்லை. இன்னும் எந்த கெட்ட பழக்கமும் அவருக்கு கிடையாது. எனவே மகிழ்ச்சியோடு இருந்தது அந்த குடும்பம். கொஞ்சம் நாட்களாக திடீரென்று வித்தியாசமாக செயல்பட ஆரம்பித்தார் அந்த கணவர். சம்பாதிக்கும் பணத்தை சரியாக வீட்டிற்கு கொடுப்பதில்லை, மனைவியின் மீதும் பிள்ளைகளின் மீதும் அதிகமாக எரிந்து எரிந்து விழுகின்ற மனநிலை அதிகரித்து கொண்டிருந்தது. இவ்வளவு நாள் சமாதானத்தோடு மகிழ்ச்சியோடு வாழ்ந்த அந்த குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் போனது. பிறகு அங்கும் இங்கும் விசாரித்து பார்த்ததில் 65 பிறகு அங்கும் இங்கும் விசாரித்து பார்த்ததில் 65 வயதான அவருக்கு ஏதோ ஒரு சவகாசம் இருப்பது தெரிய வந்தது. அன்பிற்குரியவர்களே, நீங்கள் எனக்கு தேவையில்லை, நான் உங்களுக்கு எதற்கு சம்பாதித்து கொடுக்க வேண்டும், இது நான் சம்பாதித்த வீடு, நீங்கள் எல்லோரும் வீட்டை விட்டு போய்விடுங்கள் என்று சொல்லி பேசக்கூடிய மனநிலையும் சூழ்நிலையும் உருவானது அந்த நபருக்கு. தான் செய்த ஒரு தவற்றின் வழியாக இப்பேற்பட்ட பாவ சூழ்நிலை அன்பிற்குரியவர்களே அந்த குடும்பத்தை வாட்டி வதைத்தது, நிம்மதியை இழக்கச் செய்தது, குடும்பத்தில் இருந்த ஒற்றுமையும் சமாதானமும் சீர்குலைந்து போனது, அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியே இல்லாமல் போனது.
இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது, நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள், நீதியை நாடி தேடுங்கள், உங்களை கழுவி தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், தீச்செயலை என் திருமுன்னிலையிலிருந்து அகற்றுங்கள், தீமை செய்தலை விட்டொழியுங்கள், ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்று சொல்லி, அன்பிற்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை மனம் மாறி நல்லவர்களாக வாழ நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. அதற்கான கால அவகாசம்தான் இந்த தவக்காலம், இந்த 40 நாட்கள். மனம் திரும்ப வேண்டும், மனம் திருந்த வேண்டும், கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும். ஆனால் இன்றைய நற்செய்தி வாசகம் ஒரு பரிசேயத்தன்மையை நமக்கு அடிக்கோடிட்டு காட்டுவதை பார்க்கிறோம். எப்படியெனில், அவர்கள் சொல்வார்கள் ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள். இப்போ பரிசேயத்தன்மை எவரிடத்தில் எல்லாம் இருக்கிறதோ, அவர்கள் எல்லாம் சொல்வார்கள் ஆனால் செயலில் காட்ட மாட்டார்கள். தாங்கள் செய்வதெல்லாம் மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் செய்வார்கள். அப்படியானால் விளம்பர பிரியர்களாக, பெயருக்கும் புகழுக்கும் ஏங்குகிறவர்களாக இருப்பார்கள். அவர்கள் முதன்மையான இடங்களை விரும்புகிறார்கள் எனும்போது மதிப்பும் மரியாதையையும் எதிர்பார்த்து வாழ்கிற மனிதர்களாக இருக்கிறார். ஆனால் நீங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், அன்பிற்குரியவர்களே, நாம் இப்படித்தான் இருக்க வேண்டும். உங்களுள் பெரியவராக இருக்கிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். தம்மை தாமே உயர்த்துகிறவர் எவரும் தாழ்த்தப் பெறுவார், தம்மை தாமே தாழ்த்துகிறவர் எவரும் உயர்த்தப் பெறுவார். ஆண்டவரால் நாம் மேன்மேலும் உயர்த்தப் பெற்று பேறு பெற்றவர்களாக, சிறந்தவர்களாக, ஆசி பெற்றவர்களாக வாழ இந்த தவக்காலத்தில் மனம் மாறுவோம், மனம் திருந்துவோம், இறைவனின் சாட்சிகளாய் வாழ்வோம். ஆமீன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் ஏற்றருளும். விண்ணக மர நிகழ்வுகளுக்கு ஊழியம் புரிய நீர் அழைத்தவர்கள் இவ்வுலக கவர்ச்சிகளிலிருந்து விடுதலை பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்தவும் எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும் ஏழைகளுக்கு உணவளிக்கவும் இவ்வாறு உமது கனிவிறக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவுளமானே. ஆகவே எண்ணற்ற வானத்தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனிஞ்சம கூழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராக அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து அது திருமுக ஒளியின் ஏற்றருளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்புக்கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரின் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த ஜெபத்தை
இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இமன்றாடுகிறோம். இதற்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தரும் அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சுமரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரே தஞ்சமே. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அனைத்தும் இங்கு அவரே தஞ்சமே. நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், நிலையான சொந்தம் நீங்காத பந்தம், அவரின்றி வேறில்லை. அமைதி தேடி அலையும் நெஞ்சமே அமைத்து நின்று அவரி தஞ்சமே. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடியற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியத்தகு உம் செயல்களை எல்லாம் எடுத்துரைப்பேன், உம்மில் அகமகிழ்ந்து அக்களிப்பேன், உன்னதரே உமது பெயரை போற்றி பாடுவேன்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனித உணவு தரும் புத்துணர்வு, எங்களுக்கு பக்தி உள்ள நடத்தையில் முன்னேற்றத்தை தந்தருள உம்மை வேண்டுகின்றோம். அது ஒப்புரவுக்கான உமது இடைவிடா உதவியையும் எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை வணங்கி இந்நாளுக்குரிய தவக்கால ஆசீரை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, உம்மீது நம்பிக்கை கொண்டுள்ளோரின் வேண்டல்களுக்கு செவிசாய்த்து அவர்களுடைய ஆன்மாக்களின் சோர்வுகளை நீக்கி அருளும். அதனால் அவர்கள் உமது மன்னிப்பை பெற்று என்றும் உமது ஆசியில் மகிழ்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம் பாவங்களிலிருந்து கழுவ பெற்று தூய்மையான உள்ளத்தோடு வாழ சென்று வாழுவோம். வாழ்க்கை பலி தொடரட்டும். மதுரமான திருஹிருதயமே, நீங்கள் சிநேகமாயிரும் மரியாளின் மாசற்ற இருதயமே, நீங்கள் ரசனியமாயிரும் சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன்.